ஃபைனான்ஸ் நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறேன். அப்படி சொல்ல போகிற நல்ல விஷயம் எனக்கு என்னென்னா, அதாவது இருட்டு நேரங்களில் இந்த பாதைகளில் நடந்து போகல கவனமாக நடந்து போகணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது ரோட்டு ஓரங்களில் அதே மாதிரி ஒரு ஒத்தையடி பாதையில் நீங்கள் பார்த்து கால் மீதி பார்த்து போகிறது மிக மிக சிறப்பு. எத்தனையோ பேர் அந்த இருட்டு நேரங்களில் அவங்க பாட்டுக்க செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு போகிறதும், அதே மாதிரி வேறு கவனத்தில் போனீங்கன்னா தயவுசெய்து பூச்சிகள் விஷப்பூச்சிகள் ரோட்டில் இருக்கும், நீங்கள் மிதிச்சிட்டிங்கன்னா அது கடிச்சிடும், நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆகையால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் அவுட் சைடு போகும்போது சரி, நீங்கள் திறந்த வெளியில் போவீங்க, போகையில் வந்துட்டு கால் மீதி பார்த்து போகிறது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது விஷப்பூச்சிகள் வந்துட்டு அது கடிக்கணும், உங்களை கடிக்கணும்னு வராது, அது இறந்த இடம் போயில் நீங்கள் தயவுசெய்து அது மேலே மிதிச்சிட்டிங்கன்னா உங்களை கடிச்சிரும், நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆகையால் நீங்கள் பாதையில் இருட்டு நேரங்களில் போகல, பாதையிலையும் கவனம் இருக்கணும், இல்லாட்டி லைட்டு இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு போகலாம். அதாவது கால் மீதி பார்த்து போகிறது மிகவும் நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டே இருப்பீங்க, அதே மாதிரி ஒரு ஒத்தையடி பாதையில் மண் பாதையில் நடந்து போவீங்க, அப்போ போகையில் கால் மீதி பார்த்து போகிறது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் வேறொரு கவனமாக, அதாவது செல்ஃபோனில் பாட்டு கேட்டு போகிறது, செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டே போகிறது, அதே மாதிரி விளையாட்டு சட்டையில் போகிறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கீழ் கால் மீதி கவனிக்காமல் போனீங்கன்னா தயவுசெய்து அந்த விஷப்பூச்சிகள் மேலே பிரிச்சிருவீங்க. ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கால் மீதி பார்த்து போகிறது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்குறேன். நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் பாதையில் நடந்து போகையில் இருட்டு நேரங்களில் பாதைகளில் நடந்து போகையில் கால் மீதி எப்பொழுதுமே, அதாவது நீங்கள் அந்த இரவு நேரம் எப்போ வீட்டை விட்டு போயிட்டீங்கனாலும் கால் மீதி பார்த்து போகிறது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் அதாவது விஷப்பூச்சிகள் தாக்கி ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதாவது விஷப்பூச்சிகள் இந்த பாம்பு வந்து இற தேடி அந்த போகையில் நீங்கள் மிதிச்சிருவீங்க, மிதிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களை கடிச்சிரும். ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து இருட்டிருச்சுனாலே, அதாவது வெளிச்சம் இல்லாத இடத்துல நீங்கள் போனீங்கன்னா, அதாவது கால் மீதி பார்த்து நல்லா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போங்க. அது நிறைய நீங்கள் கோயிலில் பார்த்தீங்க ரோட்லேயே அடிபட்டு பாம்புகள்லாம் கிடக்கும். ஆகையால் நீங்கள் கவனித்து போகிறது நல்லது. நீங்கள் அது தெரியாமல் அதை மிதிச்சிட்டிங்கன்னா உடனே கடிச்சிடும், காலை கடிச்சிடும். அதாவது வந்துட்டு பெரிய ஆபத்தை, சிறிய கவனக்குறைவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கால் மீதி பார்த்து போவது மிக மிக நல்லது. இருட்டு நேரங்களில் நீங்கள் காலடி பார்த்து போகிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி ஒரு சின்ன லைட் வெளிச்சம் கையில் வச்சுக்கிட்டிங்கனாலும் மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் அளிக்கிறேன். யூடியூப் பேஜில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.